எஸ் நாம இந்த வீடியோல பாக்க போறது ஹிட்டான டியா மூவில வந்த பெஸ்ட் பிளேஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் கம்மியான பட்ஜெட்ல எடுத்து ஹிட்டான இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ அதாவது ஐஎம் ரேட்டிங் படி இதுக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ கொடுத்திருக்காங்க இந்த மூவில வந்த பெஸ்ட் பிளேஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கருவார் இது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்த இடம் இந்த கருவார ஒரு துறைமுக நகரம்னு சொல்றாங்க இது ஒரு விவசாய பூமி மற்றும் டூரிஸ்ட் பிளேஸா இருந்திருக்கு இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான வார்ஷிப் மியூசியம் இருக்கு என்னதான் இங்கே பார்க்கு பீச்சுன்னு நிறையா இருந்தாலும் இதோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு தனி ஒரு மரியாதை இருக்கு இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸ் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து கோவாக்கு ஜஸ்ட் செவன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் தான் கர்நாடகாவையும் கோவாவையும் இணைக்கிற களி அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜு இங்கே தான் இருக்கு கோலாரிங்கிற ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸும் இங்கே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம காஷ்மீர் ஆஃப் கர்நாடகான்னு இந்த கருவாரை சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பெங்களூர் டு மேங்களூர் ஹைவே அந்த ஹைவேல படத்தில் கவர் பண்ணப்படாத ஒரு சில பகுதிகளை பத்தி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மஞ்சராபாத் ஃபோர்ட் இது ரொம்ப பழமையானது மற்றும் ஃபேமஸ் ஆனது இதை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மிலிடரி ஆர்கிடெக்ச வச்சு திப்பு சுல்தான் கட்டினாரு இந்த இடத்துல டூரிசம் அதிகமாக டெவலப் ஆகலைனாலும் அங்க இருந்த மக்கள் கொடுத்த அழுத்தத்தினால அந்த ஃபோர்ட்டை சுத்தி பூங்காவை அமைச்சிருக்காங்க இந்த கோட்டையை திப்பு சுல்தான் இராணுவ முகாம்களுக்காகவும் ஆயுதங்களை சேமிச்சவைக்கவும் பயன்படுத்தியிருக்காங்க அங்க இருக்க ஆழமான ரெண்டு கிணறுல சுரங்கம் இருக்கிறதாவும் அங்க துப்பாக்கியை பதுக்கி வைக்க யூஸ் பண்ணாங்கன்னு வரலாறுல சொல்லப்படுது அடுத்து நாம பார்க்க போறது மூணு தலைமுறையா கட்டின ஒரு கோயில் அதாவது இந்த கோயில் கட்ட நூத்தி மூன்று ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க இது போர் நடக்கிறப்ப திருடப்பட்டு சேதமடைஞ்சு திரும்ப கட்டியிருக்காங்க இது பனிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டின ஒரு கோயில் இது ராமாயணம் மற்றும் மகாபாரம் கதைகளில் வர ஒரு சில விளக்கங்கள் சிற்பமா செதுக்கியிருக்காங்கன்னு கருதப்படுது இதுல இருக்க சிற்பங்கள் ரொம்ப நுணுக்கமாகவும் ஆச்சரியப்படும் வகையிலும் இருக்கு இந்த கோயில் யகாச்சி நதிக்கரையில அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சக்லேஷ்பூர்ல இருக்க ரிவர் சைட் கேம்ப் இந்த ஏரியால இருக்க நிறைய ரெசார்ட்ஸ்ல இதை அவங்க கண்டக்ட் பண்றாங்க இந்த ரெசார்ட்ஸ்ல ட்ரெக்கிங் ஜீப் சஃபாரி மட் வாலிபால் ரிவர் ஸ்விம்மிங் வித் லைஃப் ஜாக்கெட்னு நிறைய அட்வென்ச்சர்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஹைவேல இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாலாலி ஃபால்ஸ் இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இருக்க இந்த நீர்வீழ்ச்சி இயற்கை அழகை தெளிவாக காட்டுது மூடு பணியால் சூழ்ந்த இந்த நீர்வீழ்ச்சி கண்ணுக்கு விருந்தா அமையுது நானூறு படி ஏறி போனா இந்த நீர்வீழ்ச்சியோட மொத்த அழகையும் ரசிக்கலாம்னு சொல்கிறாங்க சோர்வுக்கு பின்னாடி ஓய்வு எடுக்க இது ஒரு சரியான இடம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி